ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளோட கர்மா நம்மளோட கழுத்தை நெரிக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், இதான் இந்த பதிவோட தலைப்பு. பொறுமையாக முழுவதுமாக கேளுங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அப்படி அமையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட சாய்கிட்ட ஒரு கோரிக்கையை வைத்துட்டு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். நிச்சயமாக பயனுள்ளதாக அமையட்டும். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து பல நேரங்களில் வந்து மறந்துடுறோம், பல நேரங்களில் வந்து மறந்துடுறோம். ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு வந்து ஏற்படுது. ஏன்னா அளவுக்கு மீறின கஷ்டம், இந்த நிமிஷம் கூட ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி கஷ்டத்தோட அனுபவித்துட்டு இருக்கலாம். ரொம்ப நீண்ட நாளாக என்னோட மனசில் இருக்கு இந்த பாரத்தை என்னால் இறக்கியே வைக்க முடியலையே. நானும் எவ்வளவோ சாமி கும்பிட்டுட்டேன், இத்தனையோ கடவுள் வந்து வணங்கிட்டு இருக்கேன், எவ்வளோ பூஜைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் நம்ம சாயே கதியேன்னு வாழ்ந்துட்டுருக்கேன். சாய் தான், சாய்க்கு செய்யாத பூஜைகள் கிடையாது, வழிபாடுகள் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாய் நான் வந்து மறக்கிறதே கிடையாது. அவர் ஏதாவது ஒரு ரூபத்தை வந்து உதவி செய்வார்னு காத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நம்ம ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயத்தை வந்து மறந்துடுறோம், இல்லைனா மறக்கடிக்க படிக்கிறோம். அதற்கு நம்ம வந்து கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறத விட கொஞ்சம் விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும். அதாவது ஆன்மீகத்தில் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, விவேகத்தோடையும் நடந்துக்கணும். நல்லவங்கிறது வேற, விவேகம் உள்ளவங்கிறது வந்து வேற, ரெண்டும் வந்து இருக்கணும். அதற்கு தான் அந்த ஒரு குரு தேவை. நீங்கள் கடவுளை மட்டும் வழிபட்டால் பத்தாது. சும்மா பூஜை புனஸ்காரம், அந்த வழிபாடு இந்த வழிபாடு, பாபாவுக்கு நான் வந்து அப்படி பண்ணேன், இந்த மந்திரத்தை சொன்னேன், இந்த பூஜையை செய்தேன், 7 வாரம் விளக்கேற்றினேன், 5 வாரம் வந்து சாப்பிடாம இருந்தேன், 9 வாரம் வந்து கோயிலுக்கு வந்து நடந்து போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வேற. நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். சாய் சச்சேதத்தை படித்தவங்களுக்கு தெரியும், அதில் வந்து ஒரு வார்த்தை அழகாக அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. தன்னோட பக்தர்கள் எப்படி இருக்கணும்னு விருப்பப்பட்டார் சாயி அப்படின்னு அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. நல்லவங்களாக இருக்கிறத விட விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும். நல்லவங்களாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும். பஞ்ச பாண்டவர்கள் வந்து நல்லவங்க தான், ஆனால் ஏன் தோற்று போனாங்க அந்த சூது விளையாட்டில்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அழகான விடை வந்து கிடைச்சிரும். துரியோதனன் வந்து கெட்டவன் தான், ஆனால் எப்படி ஜெயித்தான்? விவேகம். அவன்கிட்ட வந்து துரியோதனன்ட்டு வந்து பொன் பொருள் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருந்தோம், அவன் ஏன் விளையாடலை? அவன் சார்பாக வந்து சகுனியே தான் அதை விளையாட விட்டான். ஏன்னா தன்னை விட சகுனி நல்லா விளையாடுவார். எனக்கு சரியாக விளையாட தெரியாது, ஆனால் சகுனி நல்லா விளையாடுவார். தன்னோட தாய் மாமா அவர், அவர் விளையாடட்டும், அவர் நம்ம வந்து இந்த பணம் பொருள் இதை மட்டும் முதலீடு பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை விளையாட விட்டு இவன் வந்து வேடிக்கை பார்த்தான், கூட இருந்தான். அதனால தான் அவனால் ஜெயிக்க முடிஞ்சது, விவேகமாக நடந்துக்கிட்டான். ஆனால் பஞ்ச பாண்டவர்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க? விவேகம் உள்ளவங்களும் அவர் நடந்துக்கிட்டாங்க. நேர்மையாக விளையாண்டா மட்டும் பார்த்தாது, விவேகத்தோடையும் இருக்கணும். நல்லவங்களாக மட்டும் இருந்தால் பார்த்தாது, விளையாட்டாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும். பஞ்ச பாண்டவர்கள் வந்து மறைச்சிட்டாங்க, சுத்தமாக மறைச்சிட்டாங்க. கிருஷ்ணன் பகவான்றது மறைச்சிட்டாங்க, மறைச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து மறைக்கலை, அதை மறைக்க முடியாது. அவர்கிட்ட அவர் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் எல்லாத்தையும். அவங்க வந்து மனசில் வந்து நினைக்கிறாரு, தர்மர் ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் வந்து கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க அவரது பொன் பொருள் எல்லாத்தையும் தோத்துட்டார், தன்னோட நாட்டையும் தோத்ததுக்கப்புறம் தன்னோட தம்பிமார்கள், தன்னோட கூட பிறந்த தம்பிகள் அனைவரையும், அந்த மீதி இருக்க 4 பேரையும் வைத்து விளாண்டு அவங்களையும் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாஞ்சாலி கட்டின மனைவியை வைத்து வந்து விளாடுறாரு. அந்த சூழ்நிலையில் கூட மறைக்கணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவன் அங்கிட்டு விவேகமாக வந்து தோண்டி விட்டுட்டுருக்காங்க, எதிர்த்த மாதிரி உட்காந்து. துரியோதனன், பாஞ்சாலி ரொம்ப ராசியானவன், அவளை வச்சு விளாடு, நீ இழந்தது எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துடுவேன்னு. அங்கே அவன் விவேகமாக எப்படியாவது ஜெயிச்சு இவங்களை ஒன்றுமே இல்லாதவங்களாக்கி
அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கெட்டவனாக இருந்தும் அவன் வந்து விவேகம் உள்ளவனாக இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நல்லவங்களாக இருந்தும் நேர்மையாக விளாண்டும் ஆனால் விவேகம் இல்லாதவங்களாக இருந்துட்டாங்க. கடவுளை எங்கே நினைக்கணுமோ அங்கே நினைக்காமல் விட்டுட்டாங்க. அதுதான் இவங்க செய்த மிகப்பெரிய தவறும் பாவமும் கூட. இந்த ஸ்டோரியிலே ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில கேள்விகள் கூட வந்திருக்கு. சரி, எந்த பாவமும் செய்யாத திரௌபதிக்கே இந்த தண்டனை? ஆரம்பத்திலே வந்து காப்பாற்றிருக்கலாம்ல கிருஷ்ணன், வந்து ஆரம்பத்திலே காப்பாற்றிருக்கலாம்ல, கடைசி நிமிஷத்தில் தான் வரணுமா? இதை நம்ம வாழ்க்கையில் நம்மளும் தான் நினச்சிட்ருக்கோம். அனைத்து பாவ கர்மத்தையும் நான் அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து காப்பாற்ற வரேன்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது, வந்திருப்பார், வருவார். ஏன் வரல? அவன் என்ன பண்ணான், அவளோட சக்தியை மட்டுமே நம்பி வாதாடிக்கிட்டு இருந்தான். அவ்வளவு நேரமும் ஒவ்வொருத்தங்கள்டையா போயிட்டு முறையிடுறான், அங்கே இருக்க சபையில் இருக்க ஒவ்வொருத்தங்கள்டையா போயிட்டு முறையிடுறான், வாதம் செய்கிறான், அவளோட முழு சக்தியையும் வந்து பிரயோகிக்கிறான். அது முடியாத கட்டத்தில் துரியோதனனோட தம்பி வந்து முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி அவளோட புடவையை உருவும் தருணத்தில் கூட இவன் வந்து முயற்சி பண்ணுறான். அது முடியாத பட்சத்தில் தான் என்ன பண்ணுறான், இரண்டு கையையும் நீட்டி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்றான். அப்பொழுது தான் கிருஷ்ணா வராது ஸ்பாட்டுக்கு. தர்மன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன, ஆரம்பத்திலே கிருஷ்ணனை வந்து கூப்பிட்ருக்கணும். தர்மன் ஆரம்பத்திலேயே வந்து கிருஷ்ணனை வந்து கூப்பிட்ருந்தா வந்திருப்பார். அவர் வெளியவே தான் நின்றுட்டுருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் சபையிலையும் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, வெளியவே தான் நின்றுட்டுருக்காரு, கூடவே தான் நின்றுட்டுருக்காரு. ஆனால் இவர் கூப்பிடலை, நம்பிக்கையோடு கூப்பிடணும், வந்திருப்பார், கூப்பிடலை. கடைசி நிமிஷத்தை தான் கூப்பிட்டான். அதே மாதிரி தான் இவங்களும் கூப்பிடாமல் விட்டதோட மட்டும் இல்லாமல், உண்மையாக சொல்லணும்னா அவங்க வந்து கிருஷ்ணன் வந்து கூப்பிடலைங்கிறத விட மறைச்சாங்க. எந்த செயலையும் வந்து மறைக்கக்கூடாது. எதை நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, இது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உங்கள் சக்திக்கு உட்பட்டு இருந்தால் கூட இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. எந்த கர்மம் அவங்கள ஒன்றும் செய்யாது. கழுத்தை போட்டு நெருக்கிதா, கடவுள் என் கூட இருக்காண்டான்னு உணருங்க. என்னோட சாயி, நான் வணங்குற சாயி என் கூட இருக்காரு. எங்கள் அப்பா இருக்கும்போது என் மேலே யார் கையை வச்சிட முடியும், என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. எந்த கர்மாவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டு வருவீங்க, நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அதே நம்பிக்கையோட ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நிமிஷம் கர்ம வினையினால் நிறைய நண்பர்கள் நம்ம சாய் குடும்பத்தில் இக்கட்டான நிலையில் இருக்காங்க. இக்கட்டான நிலையில் இருக்கும் அனைவரும் மீண்டு வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக ஈடுபட்டு அவங்க நினச்சது எல்லாம் நடக்கணும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். பிரார்த்தனை செய்து முடித்துட்டு இந்த படிவை முடிக்க, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். கண்டிப்பாக எல்லோருமே நல்லா இருப்போம், நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.